உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் மற்றும் டிஎன்டிவி பொலிட்டு ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். ஈஷா யோக மையம் என்றாலே அது வந்து விதிமுறைகளை மீறிய வனத்துறையிலே, குறிப்பாக வனத்திலே வந்து அத்துமீறிய யானைகள் வாழ்விடத்தை வந்து கெடுத்து குட்டிச்சுவராக்கிய, அதேபோல் பல குடும்பங்களை சீரழித்து, பல பெண்களுடைய வாழ்க்கையை, பல இளையோருடைய வாழ்க்கையெல்லாம் சீரழித்து சன்னியாசி ஆக்கி மொட்டையடித்து தமக்கு கொத்தடிமைகளாக வைத்து கொள்ளக்கூடியவர் என்கிற, கொத்தடிமையாக வைத்து கொள்ளக்கூடியவர் என்கிற இத்தனை குற்றச்சாட்டுகளிலும் உண்மை இருக்கின்ற காரணத்தினால்தான் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அவரால் தம்மை வந்து ஒரு கிளீன் சிட் என்று, நேர்மையானவர், தன்னை ஒழுக்கமானவர் என்று வெளிப்படையாக சொல்லிக்கொள்ள முடியாத நிலை அவருக்கு இருப்பதை நம்ம பார்க்குறோம். நம்ம இத்தனை புகார்களுக்கும் குற்றச்சாட்டுகளுக்கும் வெளிப்படையாக எங்காவது அவரால் வெளிவந்து சொல்லியிருக்க முடிகிறதா, அல்லது இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடைதரும் வகையில் அதை வெளிப்படுத்த முடிந்திருக்கிறதா என்றால் வெளிப்படுத்த முடியவில்லை. பல பெற்றோர்களுடைய குழந்தைகளை அவர்களுடைய அனுமதி இல்லாமலேயே, அவர்கள் 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக கொத்தடிமைகளாக வைத்து கொண்டு அவர் சம்பளம் இல்லாத ஆட்களை வச்சிட்ருக்கார். அவ்வளோதான், இன்றைக்கி சம்பளம்னா ஒரு மாதத்திற்கு வந்து நீங்கள் ஈஷா யோக மையம் போன்ற அந்த அமைப்புகள் எல்லாம் நிர்வகிப்பதற்கும் பராமரிப்பதற்கும் ஒரு ஆளுக்கு 25,000 நீங்கள் சம்பளம் கொடுக்கணும் குறைந்தது, அல்லது 10,000 இருந்து 25,000 அதிகபட்சம், அதிகாரிகள் போனால் 45,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்கணும். அப்போ நீங்கள் அத்தனை அதிகாரிகளுக்கான சம்பளம் எல்லாம் இப்படி கொத்தடிமைகளாக மாற்றிட்டால் கொடுக்க வேண்டியதில்லை. 3 நேரம் 2 நேரம் தான் சோறு போடுறாங்க, எதுக்கு தெரியுமா? 3 நேரம் சோறு சாப்பிட்டா உங்களுக்கு காமம் அதிகரித்து விடும் அப்படின்னு சோறு கொடுக்கறதில்ல. அதே போல் மொட்டையடித்து சன்னியாசி ஆக்கி நீ இறைவனுக்கு சொந்தமானவன் அப்படின்னு முழுக்க முழுக்க கொத்தடிமைகளாக மாற்றி வேலை வாங்கக்கூடிய வேலை தான் அங்கே வச்சுருக்காங்க. எனவே தான் அந்த வந்து மையத்துக்கு வரக்கூடிய, ஆனால் வசூல் செய்யக்கூடிய தொகை வந்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ளே போய் நீங்கள் பொருளை வாங்கினீங்கன்னா எல்லாமே 5 மடங்கு 10 மடங்கு விலை அதிகம். உள்ளே இருந்து அதை வந்து வருவாய் என்பது சராசரி இயல்பான நேர்மையான அந்த பராமரிப்பு செலவுக்குத்தான வருவாய் என்று பார்த்தால் அதிலிருந்து 10 மடங்கு அதிகமாக வசூலும். ஆனால் அதற்காக கூடிய செலவுகள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க 0 என்று தான் சொல்லணும். என்ன காரணம்னா இத்தனை பணியாட்களும் வேலையாட்களுக்கும் சம்பளம் கிடையாது. நீங்கள் வெளியில் இருக்கக்கூடிய சில பேருக்கு மட்டும் சம்பளமே தவிர உள்ளே இருக்கக்கூடிய இந்த அத்தனை பணியாளர்களுமே, இவர்கள் இளையோர்கள், இளைய பெண்கள், இளைய ஆண்கள் பலரும் வந்து மூளை சலவை செய்யப்பட்டு மொட்டையடிக்கப்பட்டு சன்னியாசியாக மாற்றப்பட்டு இருவேளை உணவு மட்டும் தங்குமிடமும் கொடுத்து கொத்தடிமைகளாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அப்படிங்கிறதா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது இருக்கக்கூடிய ஒன்று. கிட்டத்தட்ட 2,000 பேர்த்து பக்கமாக இருந்திருக்காங்க. அந்த கொத்தடிமைகள் எல்லாம் தற்பொழுது விழிப்புணர்வு பெற்று நிறைய பேர் 1,500 பேர்த்துக்கு பக்கமாக போய் இப்போ 500 பேர் அங்கே இருப்பதாக ஒரு தகவல் இப்படி இருக்குது. சரி, இது பற்றி நம்ம விரிவான காணொலியை அடுத்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 நாட்களுக்கு முன்பாக சட்டமன்றத்தில் வனத்துறை மற்றும் சுற்றுலாத்துறையான மானிய கோரிக்கைகள் மீது அதனுடைய மதிவேந்தன் அமைச்சர் மதிவேந்தன் அவர்கள் பேசும் பொழுது முன்னதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு உறுப்பினர் கேள்வி எழுப்புகிறார். இந்த வனத்துறை குறிப்பாக கோவை பகுதியில் வனப்பகுதியில் ஆணை வழி தடத்தையெல்லாம் ஆக்கிரமித்து ஈஷா மையத்தின் மீது இருக்கக்கூடிய புகார் பற்றி அவர் கேள்வி எழுப்புகிறார். உடனே மதிவேந்தன் என்ன சொல்கிறாருன்னா, ஆணைவழி தடங்கள் பற்றின சரியான அறிவு நமக்கு இல்லைன்றார். உலகத்துக்கே யானைகளை பற்றி கற்றுக் கொடுத்த தமிழர்களுக்கு, யானைகளை பற்றியும் விலங்குகளை பற்றி அதிக நுண்ணறிவு கொண்ட தமிழர்களுக்கு, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு வனத்துறை அமைச்சர், தமிழ்நாட்டினுடைய சுற்றுலாத்துறை அமைச்சர், ஆணைகளை பற்றிய சரியான அறிவு நமக்கு இல்லை என்று ஒரு சட்டமன்றத்தில் பதிவு செஞ்சிருக்கார். அசன் மௌலானா என்ன சொல்லுங்க, என்ன பாயிண்டா பாடு? தலைவர் அவர்களே, யானை வழித்தடங்களை பற்றி ஐயா பேசினார். பல யானை வழித்தடங்கள் வந்து இப்போ மறைக்கப்பட்டு கட்டடங்கள் கட்டுறாங்க, ரோடு போட்டோன்னே அந்த இடத்துல வந்து எலிஃபண்ட் கிராசிங்னு போடுறதில்ல. இது போக வந்து கோயம்புத்தூரில் வந்து இப்போ அந்த இது நடத்தும் போது அங்கே யானை அந்த ஈஷாலெல்லாம் வந்து ஃபுல் யானை வழித்தடங்களை மறைச்சி வச்சிருக்காங்க. இதை நீங்க 2-3 முறை தலைவர் அவர்களே, அமைச்சர் பயில் சொல்லும் போது நேரம் இல்லை, எல்லாருக்கும் உறுப்பினர் என்ன கேட்கிறாரு கேட்டா, நீங்கள அவர் புரிஞ்சுக்கல, இவர் பண்ணுமில்லை.
யானைகள் வழித்தடங்கள் என்பதை பற்றி சொன்னீங்க. ஆனால் பத்திரிகைகளில் நிறைய செய்திகள் வந்திருக்கு. அரசுக்கு ரிசர்வ் ஃபாரஸ்ட் இடங்களை எல்லாம் தானாக பிடித்துக்கொண்டு பில்டிங் கட்டிக்கொண்டு யானை போக்குவரத்தை எல்லாம் தடுத்து இருக்கிறார்கள் என்று ஈசாவில் சொல்றேன். ஈசா வந்து உங்களுடைய பர்மிஷன் பெற்றுதான் அந்த இடங்களை எல்லாம் பிடித்தாரா? யானை வைத்தியத்தை மறித்திருக்கிறார் சொல்கிறார் உண்மையா? அவர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல கை வச்சிருக்காரா இல்லையா? அதுக்கு நேரடியா பதில் கேட்கிறேன். மாண்புமிகு அமைச்சர்கள், இல்ல அதாவது இப்ப ஜென்ரலா யானை வழித்தட ஐயா அவர்கள் கேள்வி கேட்டிருக்காரு. ஜென்ரலா யானை வழித்தடங்களை பத்தி தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த முயற்சி. ஏன்னா ஈஷா வந்து உட்கார்ந்துட்டு யாரும் பேச கூடாது, அமைச்சர் பயில் சொல்றாங்க, அவை முன்னவர். ஈஷாவது வந்து முழுமையா அதுக்கான என்னென்ன விவரங்களை தெரிந்த பிறகு நான் சொல்ல முடியும். ஏன்னா நான் இப்ப தெரியாம அறகுறையா நான் சொல்லக்கூடாது. அது ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறம் இல்ல என்னென்ன அவங்க ஏதாச்சும் விதிமீறல்கள் பண்ணிருக்காங்களா, இல்ல அதுக்கு உரிமையான தேவையான பெர்மிஷன் வாங்கிருக்காங்களா பார்த்துட்டு அதுக்கான விளக்கங்களை நான் கொடுக்கறேன். அவை முன்னவருடைய அந்த கோரிக்கையை நீங்க மனதில் வச்சு ஆய்வு செய்து நீங்கள் பதவியேற்று 3.5 ஆண்டு காலத்திலே அதை பற்றி நீங்கள் ஆய்வு செய்யவில்லையா அப்படி கேட்கிறார் அவர். இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு பிற்காலத்தில் அவமானம் என்பதை வந்து பிற்காலத்தில் நம்ம இதை பற்றி காணொலி விரிவாக நம்ம விட போகிறோம். பிற்காலத்தில் இது எப்படிப்பட்ட அவமானமாக மாறப்போகிறது அப்படிங்கிறத ஒரு வரலாற்றில் திரும்பி பார்க்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தில் ஆணைகளை பற்றி அறிவே இல்லாமல், தமிழ்நாட்டின் ஆணை வழித்தடத்தை பற்றி அறிவே இல்லாமல் ஒரு அரசு இருந்திருக்கிறது அப்படின்னா அது என்ன பெருமை தரக்கூடிய ஒன்றா? சரி, அதை பற்றி நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு பதில் சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஈசா யோக மையம் தொடர்பாக நாங்கள் வந்து எல்லாவற்றையும் என்ன என்று பார்த்து ஆய்வு செய்துவிட்டு அது தொடர்பாக பதிலளிக்கணும்னு சொல்கிறார். அப்பொழுது குறுக்கிட்ட திமுகவினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்றத்தினுடைய மூத்த உறுப்பினரும் ஆனால் வந்து துரைமுருகன் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்கிறார். உறுப்பினர் அதை கேட்கல, அந்த ஈசா யோக மையத்திற்கு திமுக அனுமதி கொடுத்து தான் அந்த இடமெல்லாம் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டதா என்பதாக கேட்கிறார் என்று இரண்டு முறை வந்து பார்த்தீங்கன்னா மிக துல்லியமாக கேள்விகளை எழுப்புகிறார் துரைமுருகன் அவர்கள். ஆக அமைச்சர் மதிவேந்தன் என்பது 3 ஆண்டுகள் அமைச்சராக இருக்காரு, ஆனால் ஈசா யோக மையத்தில் என்ன பிரச்சனை நடக்குதுன்னே தெரியலன்றாரு. அதே போல் யானை வழித்தடங்களை பற்றின அறிவு நமக்கு இல்லைன்றாரு. இதை வந்து தவறாக பிழையாக இவர் பதிவு செய்கிறார். இது கேள்விக்கு உள்ளாக்கப்படும் என்பதை அறிந்த துரைமுருகன் பிறர் கேள்வி கேட்பதற்கு முன்பாகவே தாம் கேள்வி கேட்டு அதை சட்டமன்றத்தில் பதிவு செஞ்சிருக்காரு. அப்போது இப்போ திமுகவினுடைய அமைச்சர்கள் என்று சொல்லக்கூடியவருடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்குன்னு பாருங்க. இது இன்னொன்றை கவனிக்கணும், இதே ஈசா மையத்திற்கு எதிராக ஜக்கி வாசுதேவுக்கு எதிராகனா அவருடைய உண்மையான குற்றங்களை குறைபாடுகளை சுட்டி காட்டிய பிடிஆர் பழனிவேல்ராஜன் இருந்தார். அவர் மூத்த திமுகவினுடைய மூத்த நிர்வாகி அவர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மூத்த நிர்வாகியான துரைமுருகனும் தற்பொழுது வந்து சட்டமன்றத்திலே இதை கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஆக திமுகவில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளுக்கு இந்த ஜக்கி வாசுதேவ் மற்றும் ஈஷா யோக மையத்தின் மீதான குற்றச்சாட்டுகள் புகார்கள் என்பது உண்மை என்பது அவர்கள் அறிந்திருக்கின்ற காரணத்தினால்தான் அவர்கள் தொடர்ந்து சுட்டிக்காட்டிகிட்டே இருக்காங்க. இது திமுகவிற்கு நிச்சயமாக அவமானமாகத்தான் போகப் போகிறது, அவப்பெயரை ஏற்படுத்தப் போகிறது என்பது அவர்களுக்கு தெரியுது. ஆக இந்த ஈஷா யோக மையம் யானை வழித்தடங்களை ஆக்கிரமித்திருக்கிறது, அங்கே நம் கொத்தடிமைகளாக அங்கே இளையோர்கள் வேலைக்கு வைக்கப்பட்டிருக்கிறார்கள், அங்கே ஏராளமான பொருட்செலவில் வந்து பணம் வந்து வசூலிக்கப்படுகிறது, ஆனால் அது வந்து ஒரு யோக மையத்திற்கு தேவையான ஒரு மெய்யிலை பரப்புவதற்கான அளவான அந்த பராமரிப்புக்கான பணமா என்றால் இல்லை, அதை விட பல மடங்கு. அதேபோல் அங்கே வந்து இயற்கை சுற்றுச்சூழலை வந்து கெடுத்து குட்டிச்சவராக்கி நீங்கள் மென்மையான அங்கே வந்து பூச்சிகளிலிருந்து விலங்குகளிலிருந்து அத்தனை விலங்குகள் இருக்கிற இடத்துல ஹை டெசிபிளில் போட்டு டம்மு 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 டம்முன்னு ஆர்கெஸ்ட்ரா தட்டி எதற்காக இந்த ஆண்டுக்கு ஒரு முறை இந்த ஆர்கெஸ்ட்ரா இவர்கள் நடத்துகிறார்கள் என்றால், இவர் ஹை டெசிபிளில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சத்தங்களை அதிகப்படுத்தி என்ன ஆகுனா விலங்குகள் எல்லாம் தம் வாழ்விடத்தை அங்கிருந்து வேறு இடத்திற்கு மாற்றிக்கொள்ளும். அவ்வாறு வேறு இடத்திற்கு மாற்றிக்கொள்ளும் போது எதிர்காலத்தில் இன்னும் அந்த இடத்தை விரிவாக்கி அதை முழுக்க முழுக்க ஈஷா நகரம் போல அபார்ட்மெண்ட் போல கட்டி அவற்றை விற்றுக்கொள்ளலாம் என்கிற வணிக நோக்கத்தை தவிர வேறு எதுவுமே இருக்க முடியாது. உண்மையை சொல்ல போனால் ஒரு மெய்ஞானியாக இருப்பார்களேயானால், உண்மையான குருவாக இருப்பார்களேயானால், அதுவும் இந்த குறிப்பிட்ட ஜக்கி என்பவர் அவர் உண்மையான மெய்ஞானியாக உண்மையான குருவாக இருக்கிறார் என்றால் பிற உயிர்களுக்கு துன்பம் தரமாட்டார். ஆனால் இந்த ஜக்கி வாசுதேவனுடைய வாழ்நாள் கொள்கையே பிற உயிர்களுக்கு துன்பம் அளிப்பது தான். அதிலும் எறும்பிலிருந்து யானை வரைக்கும்,
இப்படி எறும்பிலிருந்து யானை வரைக்கும் துன்பம் அளித்துக் கொண்டிருக்கக்கூடியவர் எப்படி சத்குருவாக இருக்க முடியும்? எனவே இத்தனையும் பித்தலாட்டங்கள் பொய் என்பது ஒவ்வொரு படிப்படியாக வெளியே வந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் அந்த பொய்யும் பித்தலாட்டம் முழுவதுமாக சரிந்து விழும். அந்த நாட்கள் விரைவாக அந்த நாட்களை நோக்கி ஜக்கி வாசுதேவ் முன்னேறி கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் இவையெல்லாம் உணர்த்துகிறது. மீண்டும் மற்றொரு காணொலி உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். TNTV தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.